Hello students, in this video we will discuss about nature of images formed due to refraction. See, in the previous topic we have discussed about different types of lenses and the different terminologies which are used in discussing about lenses, and here we will discuss the nature of the images formed in each type of lenses. ஸோ அந்த ஒவ்வொரு லென்ஸை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த எப்படி அதோட இமேஜை நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த இமேஜோட நேச்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரியறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு லென்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்துட்டு ரியல் இமேஜாக இருக்குமா, இல்லை விர்ச்சுவல் இமேஜாக இருக்குமா, டிமினிஷ்டாக இருக்குமா, அதே மாதிரி என்லார்ஜாக இருக்குமா, இதெல்லாம் வந்து நமக்கு ஆப்ஜெக்டை விட ஸ்மாலராக இருக்குமோ, ஆப்ஜெக்டை விட லார்ஜராக இருக்குமா, இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வி ஷுட் நோ ஹவு டு ட்ரா த ரே டயக்ராம். இந்த ரே டயக்ராம் எப்படி வரையிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். அந்த ரே டயக்ராமை எப்படி வரையிறதுங்கிறத நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு லென்ஸோடையும் ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்கே ஃபார்ம் ஆகுது, அது எப்படி இருக்குங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ரே டயக்ராம் வரையிறதுக்கு தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல் ஒன். ஸோ த ரூல் ஒன் இஸ் வென் ஏ ரே ஆஃப் லைட் இஸ் இன்சிடென்டிங் ஆன் த ஆப்டிக்கல் சென்டர். ஒரு லென்ஸோட ஆப்டிக்கல் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஆப்டிக்கல் சென்டர்னா அந்த லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் ஆப்டிக்கல் சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஆப்டிக்கல் சென்டரில் ஒரு ரே ஆஃப் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் வில் மூவ் அன்டீவியேட்டட். அது வந்து டீவியேஷன் இல்லாமல் அப்படியே நேராக போயிடும். சி, இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து அப்படியே இங்கே வருது. இந்த ஆப்டிக்கல் சென்டரில் என்டர் ஆகி ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் இஸ் மூவிங் அன்டீவியேட்டட். அன்டீவியேட்டட்னு என்னது, டீவியேஷனே இல்லாமல் போகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரூல். ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஏ அண்ட் இன்சிடென்ட் ரே ஆஃப்டர் பாசிங் த்ரூ த ஆப்டிக் சென்டர் ஆஃப் த லென்ஸ் இட் வில் மூவ் அன்டீவியேட்டட். த சேம் கேஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கான்கேவ் லென்ஸ் ஆல்சோ. கான்கேவ் லென்ஸுக்கும் அதே மாதிரி தான். இது வந்து அதோட இன்சிடென்ட் லைட் வந்துட்டு அதோட ஆப்டிக் சென்டர் வழியாக பாஸ் ஆகுது. ஆப்டிக் சென்டரில் இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் மூவ்ஸ் அன்டீவியேட்டட். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரூல். அப்போ நம்ம ஒரு ரே டயக்ராம் வரையும் போது அந்த ரே டயக்ராமில் நம்ம இந்த ரூலை அப்ளை பண்ணலாம். அந்த லென்ஸோட ஒரு லென்ஸ் வரைகிறோம், அந்த லென்ஸோட சைடில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறோம். அந்த ஆப்ஜெக்டிலேருந்து வரையக்கூடிய லைட் அந்த லென்ஸோட ஆப்டிக் சென்டர் வழியாக போகுதுன்னா அது வந்து அன்டீவியேட்டடாக போகும், டீவியேஷன் இல்லாமல் போகும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரூல் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ட்ராயிங் த ரே டயக்ராம் ஃபார் ஏ லென்ஸ். We move to the second rule. See, the second rule, if the incident light is passing parallel to the optical axis, this line is known as the principal axis, not optical axis, principal axis. When the incident light is passing parallel to the principal axis, it will undergo refraction, and after refraction the refracted ray will pass through the principal focus through the other side of the lens. This is the second rule. Okay, now next is in the case of a concave lens, you can see that this is the incident light, and this incident light after undergoing refraction it will take this path. But for us, we can see that this light is passing from this point. Actually it is passing from this point, but it observes or it seems to be coming from this point. So this is the rule of the second rule of image formation in a convex lens. Okay, now rule 3. Third rule la pathinga here, in the case of convex lens, when a ray of light is passing through its principal focus, principal focus vaya or ray incident agudhu, after refraction it will pass parallel to the principal axis. This is the third rule. And the principal focus vaya incident agakoodiya light refraction ku apram it will pass parallel to the
principal axis. The principal axis parallel போகும். In the case of a concave lens, a ray of light which is seems to be passing to the principal focus. Principal focus க்கு நேரா வர மாதிரியான ஒரு ரே ப்ரின்சிபல் ஃபோக்கஸுங்க இருக்குது. ப்ரின்சிபல் ஃபோக்கஸுக்கு நேராக இதால் இன்சிடெண்ட் ஆக முடியாது, ஏன்னா இது வந்து இன்சிடெண்ட் ஆகும்போது இது அப்படியே இங்கேருந்து டைவர்ஜிங் லென்ஸ் தானே. ஸோ இட் கெனாட் ஃபோக்கஸ் அட் திஸ் பாயிண்ட். ஸோ வென் ஏ ரே ஆஃப் லைட் இன்சிடெண்டிங் ஆன் ஏ கான்கேவ் லென்ஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் வில் பாஸ் பேரலல் டு த ப்ரின்சிபல் ஆக்சிஸ். ப்ரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். ஸோ திஸ் இஸ் த third rule in the case of a concave and convex lens. These three rules are very important in the case of lens because we are drawing the ray diagram based on these three rules.